ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சுகம்தானே? நம்மளுடைய சேனலில் உலக நாடுகளில் உள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நாடு வந்து பார்த்திங்கன்னா, மேற்கு ஐரோப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய பெல்ஜியம் நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெல்ஜியம் நாட்டை பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் அதிகமாக பகிர்ந்துருக்கோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல் வேர்ல்டு 195. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா, நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். வடக்கில் நெதர்லாந்து, கிழக்கே ஜெர்மனி, தென்மேற்கில் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் பெல்ஜியம் நாட்டோட எல்லையெல்லாம் விளங்கிக்கிட்டு வருது. 30,689 கிலோமீட்டர் பரப்பளவே கொண்ட இந்த குட்டி நாடு, இந்த நாட்டோட தலைநகரம் பிரஸ்லஸ். ரொம்ப குறைவான பரப்பளவில் கொண்டிருந்தாலும் இங்கே நாட்டின் மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக காணப்படுது. அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டின் பட்டியலில் 22வது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த பெல்ஜியம் நாடு. இந்த நாட்டில் பேசக்கூடிய மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா டச்சு, ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகள் இங்கே பேசப்பட்டுக்கிட்டு வருது. முக்கியமாக சொல்லணும்னா 60% மக்கள் டச் மொழியை பேசுகிறவங்களும், 40% மக்கள் ஃப்ரெஞ்சு மொழியை பேசுகிறவங்களாம் இங்கே இருந்துட்டு வராங்க. யூரோப் நாட்டில் பெரும்பாலான கண்ட்ரிகள் யூஸ் பண்ணக்கூடிய அதே யூரோ நாணயம் தான் இந்த நாட்டிலையும் பயன்படுத்தப்படுது. யூரோப்பில் பொதுவாக காணப்படுகிற மதம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவம் தான். அதே போன்று இந்த நாட்டிலையும் 60% பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிட்டு வராங்க. 54% மக்கள் கத்தோலிக்கர்களாக இங்கே வாழ்ந்துட்டு வராங்க. 7% மக்கள் இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உலகத்துக்கு முதல் முறையாக எலக்ட்ரானிக் சிப்பு கொண்ட அடையாள அட்டைகளை அறிமுகம் செய்த நாடு இந்த பெல்ஜியம் நாடு தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஏடிஎம் கார்டுகளில் பார்க்குறோமே, அதில் ரைட் சைடோ லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு சிப்பு இருக்கும். இந்த சிப்பை முதல் முறையாக அறிமுகம் செய்தது அண்ட் யூஸ் பண்ணது இந்த நாடு தாங்க. வெளிநாட்டு மக்களை அளவுக்கு அதிகமாக குடியேற்றம் கொண்ட நாடு இந்த பெல்ஜியம் தாங்க. அதாவது 2வது இடத்துல இந்த நாடு பெல்ஜியம் விளங்கிக்கிட்டு வருது. முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கனடா. இந்த நாடு கனடா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. கனடா வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு அதிகமாக குடியேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. இங்கே வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் வீடுகளில் உணவுகளை சமைக்கிற பழக்கம் கொண்டவங்களாம் இல்லைங்க. பெரும்பாலும் கடைகளில் மட்டுமே இவங்க உணவுகளை செஞ்சு சாப்பிட்டுட்டு வராங்க. ரெஸ்டாரண்ட், கஃபே போன்ற உணவு வீடுகளில் 92% மக்கள் இங்கே உணவுகளை சாப்பிட்டு வராங்க. இந்த கேசினோ என்னும் சூதாட்டத்தை ஐரோப்பாவில் முதன் முறையாக உருவாச்சு அப்படின்னா அது இந்த நாட்டில் தாங்க. இந்த கேசினோ 1973 இந்த நாட்டில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது. இந்த நாட்டில் ஆணும் ஆணும் கல்யாணம் செய்வதும், பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் செய்வதும் இந்த நாட்டில் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க. உலகிலே மிகப்பெரிய நீதிமன்றம் இந்த நாட்டில் தாங்க அமைந்திருக்கு. 1866 கட்டப்பட்டு 1883 இந்த பில்டிங் கட்டி முடிக்கப்பட்டதுங்க. மிகப்பெரிய நீதிமன்றம், இதோட தலைநகரம் பிரஸல்ஸில் தான் அமைந்திருக்கு. வேர்ல்டு நம்பர் 1 டென்னிஸ் பிளேயரான ஜஸ்டின் ஹெனின் அப்படிங்கிறவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பா கண்டத்திலேயே பெல்ஜியம் நாட்டில் மட்டும்தான் அளவுக்கு அதிகமாக டிவோர்ஸ் கேஸ் ரெக்கார்ட் செய்யப்படுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள், அது கோர்ட் வரைக்கும் போய் அந்த விஷயங்களை நம்ம கேட்டோம்னா நமக்கே சிரிப்பு ஏற்படும் வகையில் கேஸ்கள் அமைந்திருக்குங்க. இந்த நாட்டில் ரொம்ப விசித்திரமான விஷயங்களுக்காக டிவோர்ஸ் கேஸ் நடக்குதுங்க. கணவன் வேலைக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக வந்தால் டிவோர்ஸ், கணவன் நைட்டில் தூங்கும்போது குரட்டை விட்டால் டிவோர்ஸ் இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரணங்களுக்காக கணவன் மனைவிக்குள்ள தகராறு ஏற்பட்டு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் இது மிகப்பெரிய ரெக்கார்டாக படைச்சிட்டு வருது. அதனால் ஐரோப்பாவிலே அளவுக்கு அதிகமாக டிவோர்ஸ் நடக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் பெல்ஜியம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த நாட்டில் முக்கியமாக 2 நதிகள் காணப்படுதுங்க. செல், மியூஸ் போன்ற முக்கியமான 2 நதிகள் இந்த நாட்டில் இருக்குங்க. இந்த முக்கியமான 2 நதிகள் பிரான்ஸில் உருவாகி பெல்ஜியம் வழியாக நெதர்லாந்தை சென்றடையுது. சாக்லேட் உற்பத்தியில் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தையை நிலைநிறுத்திக்கிட்டு வருது. வருடத்திற்கு 173,000 டன் சாக்லேட்டை இவங்க உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளுக்கும் இவங்க ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. பெல்ஜியம் நாட்டில் தான் முதல் முறையாக 1605 நியூஸ் பேப்பரை முதல் முறையாக பிரிண்ட் செய்தது. இந்த நியூஸ் பேப்பரோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன். 1100 மேற்பட்ட வெரைட்டி ஆஃப் பியர்களை இவங்க தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சுட்டு வராங்க. டைமண்ட் உற்பத்தியில் இந்த நாடு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிச்சிட்டு வருதுங்க. 1306 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக ப்ளூ ஃபாரஸ்ட் அப்படின்னு இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய காடு இருக்குங்க. இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயே இங்கே பெரும்பாலான காட்சியளிக்குது. சன்லைட்டில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் மூலமாக இந்த இலை செடி கொடிகள் இப்படி ஒரு வடிவத்தை கொடுத்துக்கிட்டு வருது. இந்த ப்ளூ ஃபாரஸ்ட்டுக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து நிறைய மக்கள் விசிட் பண்ணிட்டு வராங்க. கனடா மாதிரி இந்த நாட்டிலையும் ஈஸியாக குடியுரிமையாக வாங்கலாங்க. இவ்வளோ நேரம் பெல்ஜியம் நாட்டை பற்றின தகவல்களை உங்களுக்கு வழங்கிக்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஒன்ஸ் அகைன் வேர்ல்டு 195. சப்ஸ்கிரைப் நவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.